சுவைப்பயனை விழுமிய முனிவர் விழுங்கும் கோதையில் நின்கனியை நந்தனார் களிற்றை குவளையத்தார் தொழுதேத்தும் ஆதியை அமுதை என்னை ஆளுடை அப்பனை ஒப்பவர் இல்லாமாதர்கள் வாழும் மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. திருவல்லிக்கேணி சென்னையின் அடையாளம். ஆதி சென்னையின் முக்கியமானதொரு அடையாளம் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவில். அந்த அற்புதமான திருத்தலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்வோமா? அனைவருக்கும் வணக்கம். வி ஆர் ரிலீஜியஸ். எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. 108 திவ்ய தேசங்களில் ஒன்று சென்னை திருவல்லிக்கேணியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவில். ஆதி காலத்தில், புராண காலத்தில் பிருந்தாரண்ய கஷேத்திரம் என்று அழைக்கப்பட்ட இந்த திருவல்லிக்கேணி ஆதியில் சென்னைக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாக திகழ்ந்தது என்று கூறினால் மிகையாகாது. ஆம், ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் சின்ன சின்ன கிராமங்களாக இருந்த சென்னையின் சில பகுதிகளை இணைத்துதான் அவர்கள் ஒரு நகரமாக்கினார்கள். அப்படி இருந்த சிறிய நகரமாயினும் புகழ்பெற்ற புராண கதைகள் நிரம்பிய ஒரு தலம்தான் திருவல்லிக்கேணி. ஆம், கோவிலின் எதிரில் உள்ள அல்லிக்குளத்தின் பெயரிலேயே இந்த நகரத்திற்கு பெயர் வந்தது. திரு கூட்டல் அல்லி கூட்டல் கேணி. கேணி என்றால் குளம் என்றும் பொருள் கொள்ளலாம். கோவிலுக்கு எதிரில் அமைந்திருக்கக்கூடிய இந்த குளத்தில் எப்போதும் அல்லி மலர்கள் பூத்து குலுங்குவதனால் திருவல்லிக்கேணி என்று இந்த தலத்திற்கு பெயர் பெற்றதாம். மெரினா கடற்கரையை ஒட்டியுள்ள இந்த பகுதி புகழ்பெற்ற பல பாடல்களையும் பெற்றுள்ள தலமாகும். மட்டைப்பந்து மைதானத்தின் அருகில் அமைந்திருப்பதும் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். இந்த ஒரு தலம் மத வேறுபாடுகள் அற்று இந்துக்களும் முஸ்லிம்களும் கலந்து பழகும் ஒரு தலமாக இருக்கிறது. ஆம், ஜான் பஜாரில் உள்ள வாலாஜா மசூதி 1795 வாலாஜா குடும்பத்தினரால் நவாப் அவர்களுக்கு வழங்கப்பட்டதாம். இளைஞர்களின் சொர்க்கமாக விளங்கக்கூடியதும் இந்த திருவல்லிக்கேணியே. ஆம், இங்கு இந்தியாவின் எல்லா மொழி பேசக்கூடிய இளைஞர்களையும் பார்க்கலாம். மேன்ஷன்கள் என்று அழைக்கப்படும் தங்குமிடங்களோ ஏராளம். ஆகவே அவர்களுக்கு ஏற்ற வகையில் துரித உணவுகளும் ஏராளம் ஏராளம். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் திருவல்லிக்கேணியின் சிறப்புகளை. மிகச்சிறந்த ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? நம்முடைய தேசிய கவி கவி கனல் பாரதியார் வாழ்ந்து தன் இறுதி காலத்தில் மறைந்த இடமாக திருவல்லிக்கேணி விளங்குகிறது. இன்னும் எழுத்தாளர் சுஜாதா, மட்டைப்பந்து வீரர்கள் ஜெய கோபாலன், கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த், W.V. ராமன் என்று பலரை சொல்லிக்கொண்டே போகலாம். இதிலும் முக்கியமாக நம்முடைய இந்து மதத்தின் விளக்கங்களை சாரங்களை உலகிற்கே எடுத்து சொல்ல வந்த விவேகானந்தர் இந்த பார்த்தசாரதி கோவிலுக்கு விஜயம் செய்து இந்த கோவிலை பற்றியும் சில வார்த்தைகள் பேசியிருக்கிறார் என்றால் அதைவிடவும் வேறு சிறப்பு வேண்டுமா என்ன? 150 வருடம் பழமையான இந்து மேல்நிலைப் பள்ளியும் இந்த கோயிலை ஒட்டியே அமைந்திருக்கிறது. நோபல் பரிசு பெற்ற சுப்பிரமணிய சந்திரசேகரர் இந்த பள்ளியில் படித்தவராம். இப்படி பார்த்தசாரதி கோயிலை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளை தெரிந்து கொண்டோம். இனி கோவிலை பற்றி தெரிந்து கொள்வோமா? 8ஆம் நூற்றாண்டில் இந்து வைஷ்ணவ கோயில்களில் ஒன்றாக இது இருக்கக்கூடியது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான இந்த கோயில் நுட்பமான சிற்பக்கலைகள் நிறைந்த கோயிலாகும். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள இந்த கோயிலில் மகாபாரத போரின் போது பார்த்தனுக்கு தேரோட்டிய சாரதி வடிவில் பெருமாள் காட்சியளிக்கிறார். இத்தலத்து மூலவரின் பெயர் வெங்கடகிருஷ்ணன் என்ற போதிலும் உற்சவராகிய பார்த்தசாரதியின் பெயரிலேயே கோவில் புகழப்படுகிறது. இக்கோயிலின் முதலில் 8ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னனான முதலாம் நரசிம்மவர்மனால் கட்டப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இக்கோவிலில் திருமாலின் அவதாரங்களில் 5 அவதாரங்கள் உள்ளன. அவையாவன: நரசிம்மர், ராமர், வரதராஜர், ரங்கநாதர் மற்றும் கிருஷ்ணர். இக்கோவில் சென்னையின் பழமையான கட்டமைப்புகளுள் ஒன்றாகும். 15ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் மன்னர்களால் கட்டப்பட்ட வேதவல்லி தாயார் சன்னதி, ரங்கநாதர், ராமர், கஜேந்திர வரதராஜ சுவாமி, நரசிம்ம ஆண்டாள், ஆஞ்சநேயர், ஆழ்வார்கள், ராமானுஜர் சன்னதிகள் உள்ளன.
இக்கோயில் வைகாசன ஆகமத்தினையும் தென்கலையையும் பின்பற்றுகிறது. உடன் நரசிம்மர் மற்றும் கிருஷ்ணருக்கு தனி சன்னதிகளும் காணப்படுகின்றன. இக்கோயிலின் கோபுரங்களிலும் மண்டப தூண்களிலும் தென்னிந்திய கட்டடக்கலையை வலியுறுத்தும் நிறைய சிற்ப வேறுபாடுகளை நாம் காணலாம். கோவிலின் அமைப்பு சொல்லப்போனால் மிகச்சிறப்பாகவே அமைந்திருக்கிறது. புராண சிறப்பு என்பதும் இந்த கோவிலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்தே ஆகும். கோவிலில் நுழைந்ததும் பிரகாரத்தில் நமக்கு இடப்பக்கமாக போய் வேதவல்லி தாயாரை தரிசிக்க வேண்டும். தாயார் சந்நிதிக்கு சற்றே பின்புறமாக கஜேந்திரவரதர் சந்நிதி. கஜேந்திரவரதர் சந்நிதியை தாண்டி வந்தால் கிழக்கு நோக்கியபடி திருமழிசை ஆழ்வார் சந்நிதி. இந்த சந்நிதியிலும் கோவில் மிகச்சிறப்பாக பராமரிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு வாசலுக்கு நேரே அழகிய சிங்கர் சந்நிதி. அதை தாண்டி வந்தால் வடக்கு பிரகாரத்தில் ஆண்டாள் சந்நிதி. பிரகாரத்தின் மத்தியில் திறந்த வெளியில் உயர்ந்த மேடையில் கிருஷ்ணரின் திருவுருவச் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. பிரகாரத்தின் உச்சுவரை ஒட்டி ஸ்ரீரங்கத்தில் உள்ளது போல் பெருமாளின் பாதுகைகள் சேவை சாதிக்கின்றன. பிரகாரத்தின் இறுதியில் ஆள வந்தார் சந்நிதி. பார்த்தசாரதி பெருமாள் சந்நிதிக்குள் நுழைந்தால் முதலில் நமக்கு வலப்புறமாக திருக்கச்சி நம்பிகள், ராமானுஜர், வேதாந்தாச்சாரியார், மணவாள மாமுனிகள் சந்நிதிகள், ஆச்சாரியர்கள் வாழ்ந்த கால வரிசையில் இந்த சந்நிதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இன்னும் உள்ளே வந்தால் ராமர், லட்சுமணன், பரதன், சத்ருக்கனன் சீதா பிராட்டியுடன் காட்சியளிக்கிறார். எதிரே ஆஞ்சநேயர் சந்நிதி. ஆஞ்சநேயர் சன்னதியை தாண்டி நாம் வரும்பொழுது கற்பகிரகத்தில் பார்த்தசாரதி பெருமாள் ஆஜானுபாகுவாக கம்பீரமாக நரைத்த மீசையுடன் காட்சி தருகிறார். வைகுண்ட ஏகாதேசிக்கு இரு தினங்கள் முன்பிலிருந்து இவர் மீசை இல்லாமல் காட்சியளிப்பாராம். அவரது இடப்புறம் அவரது இளைய சகோதரர் சாத்யகி, வலப்புறம் ருக்மணி தாயார். ருக்மணி வலப்புறத்தில் வடக்கு நோக்கியபடி பலராமர். சாத்யகிக்கு இடப்புறத்தில் கிருஷ்ணரின் புதல்வரான பிரத்யும்னரும் பேரனான அனிருத்தரும் காட்சி தருகின்றனர். கிருஷ்ணர், பலராமர், சாத்யகி, பிரத்யும்னன், அனிருத்தன் ஆகிய ஐந்து வீரர்கள் சந்நிதியில் இருப்பதால் இந்த தலம் பஞ்சவீரஸ்தலம் என்றும் அழைக்கப்படுகிறது. மூலவரின் பெயர் வெங்கடகிருஷ்ணன், உற்சவரின் பெயர்தான் பார்த்தசாரதி. ஆனால் பார்த்தசாரதி என்ற பெயராலேயே இந்த கோவில் அழைக்கப்படுகிறது. மூலவரின் வலது கையில் பாஞ்சசன்யமும் இடது கையில் ஞானமுத்திரையும் இருக்கிறது. அந்த ஞானமுத்திரையும் அவரது பாதங்களை சுட்டி காட்டும் ஞானமுத்திரை மாம் ஏகம் சரணம் பிரஜ, என்னை சரணடைந்தால் போதும் உன்னை நான் காப்பாற்றுவேன் என்ற கீதையின் வரிகளை உணர்த்துவதாக அமைந்திருக்கிறது. உற்சவரின் முகத்தில் மகாபாரத போரில் பீஷ்மரின் அம்புகள் ஏற்படுத்திய காயங்களின் வடுக்கள் இருக்கின்றன. பெருமாளை சேவித்துவிட்டு வெளியே வரும்போது ஆச்சாரியர்கள் சந்நிதிக்கு எதிர்ப்புறத்தில் ஆழ்வார்கள் சந்நிதி. ஆழ்வார்களுடன் மாதவன், கோவிந்தன், அனந்தன் அதாவது ஆதிசேஷன், விஸ்வசேனர், கருடர் ஆகியோரும் சேவை சாதிக்கின்றனர். ராமானுஜருக்கும் இங்கு தனி விக்கிரகம் இருக்கிறது. இந்த கோயிலில் வேங்கடகிருஷ்ணன் என்கிற பார்த்தசாரதி, கஜேந்திரவரதர், அழகிய சிங்கர் என்கிற யோக நரசிம்மர், மன்னாதான் என்கிற ரங்கநாதர், ராமர் என ஐந்து தெய்வங்கள் விளங்குவதனால் இது பஞ்சமூர்த்தி ஸ்தலம் என்றும் அழைக்கப்படுகிறது. சந்நிதியில் சேவை சாதிக்கும் வேதவல்லி தாயார், ரங்கநாதன் பிராட்டியார், இவர் இங்கிருந்த அல்லி குலத்தில் பிறந்ததாக கருதப்படுகிறது. அதனால்தான் இது திருவல்லிக்கேணி என்று பெயர் பெற்றதாகவும் அறிய முடிகிறது. இந்த இடம் முழுவதும் துளசி வனமாக இருந்ததாகவும் அல்லி குளம் இந்த துளசி காட்டின் மத்தியில் இருந்ததாகவும் ஸ்தல புராணம் கூறுகிறது. சென்னையின் மிக பழமையான கோயில் இதுவே என்பது இக்கோவிலின் இன்னொரு சிறப்பு. இந்த திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் இந்த ஐந்து தெய்வ வடிவங்களையும் பிருகு, அத்ரி, மரீசி, மார்க்கண்டேயர், சுமதி, சப்தரோமர் என்கிற சப்த ரிஷிகள் வழிபட்டதாக பிரம்மாண்ட புராணம் கூறுகிறது. பிருந்தாரண்யம் என்பது இத்தலத்தின் புராண பெயர். சுமதி என்ற அரசன் அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசிக்கும் பார்த்தசாரதியாக தனக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்று திருவேங்கடமுடையானை வேண்ட அவர் சுமதியை பிருந்தாரண்யத்திற்கு சென்று தவம் செய்யும்படி பணித்தார்.
இதே சமயத்தில் அத்ரி மகரிஷி தான் தவம் செய்ய ஏற்ற இடம் எது என்று வியாசரை கேட்க, வியாசர் அவரை பிருந்தாரண்யக்கு சென்று தவம் செய்யுமாறு கூறினார். ஒரு கையில் சங்கை ஏந்தியும் மறு கையில் தன் திருவடியை காட்டியபடியும் காட்சியளிக்கும் கிருஷ்ண பரமாத்மாவின் திவ்ய மங்கள விக்கிரகத்தையும் அளித்து அதை அங்கே தவம் செய்து கொண்டிருக்கும் சுமதியிடம் கொடுக்கும்படி கூறினார். விக்கிரகத்துடன் திருவள்ளிக்கேணி வந்த அத்ரி சுமதியை சந்தித்து அவரிடம் விக்கிரகத்தை அளித்தார். திருவேங்கடமுடையான் தன் விருப்பத்தை நிறைவேற்றி விட்டதில் மகிழ்ச்சி அடைந்த சுமதி அங்க விக்கிரகத்தை அங்கேயே பிரதிஷ்டை செய்தார். பின்னால் இங்கே பல்லவர்கள் கோயில் கட்டி அதன் பிறகு சோழர்களால் விரிவுபடுத்தப்பட்டதாம். திருவேங்கடமுடையானின் அருளால் கிடைத்த விக்கிரகம் என்பதனால் இந்த மூலவருக்கு வேங்கடகிருஷ்ணன் என்று பெயர். அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசித்த கோலத்தில் இருப்பதால் இவர் பார்த்தசாரதி என்றும் பெயர் பெற்றார். இந்த கோயிலில் உள்ள மிக பழமையான சன்னதி ரங்கநாதருடையது. இவர் மன்னாதார் என்று அழைக்கப்படுகிறார். மகாவிஷ்ணுவிடம் ஊடல் கொண்டு மகாலட்சுமி இந்த தலத்தில் உள்ள அள்ளி குளத்தில் அள்ளி மலரில் குழந்தையாக பிறந்தார். இவரை பிருகு மகரிஷி எடுத்து வேதவள்ளி என்று பெயரிட்டு வளர்த்தார். பங்குனி மாதம் சுக்ல மகா துவாதசி தினத்தன்று உத்திர நட்சத்திரத்தில் மன்னாதார் என்ற பெயரை ஒரு இளவரசராக வந்து ரங்கநாதர் வேதவள்ளியை மனம் பிடித்தார். பிருகு பங்குனி உத்திரத்தன்று தன்னை சேவிப்பவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் அளித்து அவர்களுக்கு மோட்சமும் அளிக்க வேண்டும் என்று வேதவள்ளி தாயார் ரங்கநாதரிடம் கேட்டுக்கொண்டார். அத்ரி மகரிஷியின் வேண்டுகோளை ஏற்று நரசிம்மர் இங்கு கோயில் கொண்டுள்ளார். மூலவர் யோக நரசிம்மர் என்றும் உற்சவர் தெல்லிய சிங்கர் என்றும் அழகிய சிங்கர் என்றும் அழைக்கப்படுகிறார். அழகிய முகம் கொண்ட உற்சவர் ஒரு கையில் பக்தர்களை வா என்று அழைக்கும் முத்திரையும் கையில் பக்தர்களை காக்கும் அபயஹஸ்த முத்திரையும் கொண்டு விளங்குகிறார். இங்கு தவம் செய்த மகரிஷி மதுமானருக்கு சக்கரவர்த்திகள் திருமகனாக ராமர் தனது மூன்று தம்பிகளுடனும் சீதா பிராட்டியுடனும் காட்சி அளித்துள்ளார். கஜேந்திர வரதர் சப்தரோம மகரிஷியால் வழிபடப்பட்டவர். மூலவர் கருட வாகனத்தில் காட்சியளிப்பது சிறப்பு. கோவிலின் முன்புறம் கைரவினி தீர்த்தம் என்ற ஒரு பெரிய திருக்குளம் உள்ளது. இதன் வடக்கு கரையில் படிக்கட்டுகளுக்கிடையே ஒரு சிறிய ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது. இந்த புஷ்கரணிக்குள் அக்னி தீர்த்தம், சோம தீர்த்தம், மீன தீர்த்தம், இந்திர தீர்த்தம், விஷ்ணு தீர்த்தம் என்ற ஐந்து தீர்த்தங்கள் இருப்பதாக ஐதீகம். நீண்ட காலம் பிள்ளை பேரு இல்லாமல் இருந்த ஸ்ரீபெரும்புத்தூரை சேர்ந்த கேசவ சோமாயாஜியும் அவர் மனைவி காந்திமதியும் திருவள்ளிக்கேணிக்கு வந்து பிரார்த்தனை செய்து கொண்ட பிறகு அவர்களுக்கு ராமானுஜர் பிறந்தார். திருமழிசை ஆழ்வார் முதல் மூன்று ஆழ்வார்கள் இத்திருத்தலத்தை பற்றி பாடல்கள் இயற்றியிருக்கிறார்கள். இப்படி பல சிறப்புகள் நிறைந்த திவ்ய தேசத்தை நாமும் கண்டு களிப்போமா? இந்த திவ்ய தேசத்தின் பாசுரங்களுள் ஒன்றை பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன். விஞ்ஞனை செய்ய தாய் உருவாகி வந்த பேயலரி மண் சேர நஞ்சு அமர் முனை ஊடு உண்ட நாதனை தானவர் கூற்றை விஞ்ஞை வானவர் சாரண சித்தர் வியந்துதி செய்யமின் உரு ஆகி அம்சுவை அமுதம் அன்று அளித்தானை திருவள்ளிக்கேணி கண்டேனே. நாமும் திருவள்ளிக்கேணி சென்று பார்த்தசாரதி பெருமானை வணங்கி வாழ்வில் பெற வேண்டிய நலன்கள் யாவற்றையும் பெற்று வளமுடன் வாழ்வோமா? எங்கள் சேனலில் வெளியிடுற எல்லா வழிபாட்டு தலங்களை பற்றியும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? எங்கள் சேனல் விஆர் ரிலீஜியஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் அபிப்பிராயங்களையும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அது எங்களை இன்னும் மேம்படுத்தி கொள்றதுக்கும் தொடர்ந்து பல கோவில்களை பற்றி சிறப்பான தகவல்களை உங்களுக்கு அளிப்பதற்கும் உதவும். நன்றி, வணக்கம்.